ஜென்டில்மென்ஸ், சிம்பிளான ஒரு ஒர்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல 150 ரூபீஸ் நான் எப்படி ஏர்ன் பண்ண அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ரேண்டமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அன்னோன் நம்பர்ல இருந்து. நான் அது ஏதோ ஸ்பேம் நம்பர் அப்படி நினைச்சேன். சோ அவங்க சொன்னாங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் இருக்கு. சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்போம், அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஜிபே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல நான் சுத்தமா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க நீங்க ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்ததுனால நீங்க இதை நம்பாம இருப்பீங்க. பட் இதை நீங்க கண்டிப்பா ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகேன்னு சொல்லி ஒரே ஒரு டாஸ்க் தானே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டேன். ஒரு யூடியூபோட லிங்க் அனுப்பி இதை ஜஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு கோட் கொடுத்தாங்க. என்னோட மேனேஜர் வந்து டெலகிராமில் இருக்காங்க. இந்த கோடை வந்து நீங்கள் அவங்களுக்கு காமிச்சா போதும், உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஜிபே பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொடுத்த கோடை அனுப்பிச்சிட்டேன். நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுக்காம என்னோட யூபிஐ ஐடியும் கியூஆர் கோடையும் சென்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு 150 ரூபீஸ் வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா நாங்கள் ஒரு குரூப் கொடுக்குறோம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த டைமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் நைஸாக அந்த 150 ரூபீஸ் ப்ராஃபிட் பண்ணதோட வெளில வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காசை வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேம் பண்ணுறதுல வந்து ரெடியாக இருக்காங்க. பட் நான் எனக்கு கிடச்ச ப்ராஃபிட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நீங்களும் இது உண்மை நம்பி அடுத்தடுத்த டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு 500 வரைக்கும் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இது ஸ்கேம் தான். ஸோ நான் 150 ரூபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது என்னால். பட் உங்களுக்கு வந்து எனக்கு அதோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு ப்ரோ. நான் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு 500 வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அதை மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு சேஃபாக வெளியில் வந்துருங்க. இந்த மாதிரி ஏர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஆர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.